அந்த மழை வாருங்க எப்படி இருக்குது அந்த மழைதை இவங்க சொத்து இதெல்லாம் சொல்லித்தரோன்னு நாளைக்கெல்லாம் வருவாங்க எல்லாரும் இயற்கையிடம் சரணாகதியாயே ஆக வேண்டும் இந்த மாதிரி இதை பனானா பனானான்னு அந்த தாய்லாந்துக்காரனுக்கு போட்டு இருக்கிறாங்க நாம் ஆனால் வாயை புலந்து பார்த்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ஊர்லேயும் இந்த மாதிரி வெரைட்டி இருக்குதுங்க நம்ம மாம்பழம் எடுக்கிறதுக்காக தேனி போயிட்டு இருக்கிறோம்ங்க அப்படியே மேகம் தவழ்ந்து வருது அப்படியே மலைமுகடு ஃபுல்லாக மேகமாக சூழ்ந்துருக்குது உங்களுக்கு பார்த்தாவே தெரியுமங்க அப்படியே ஃபுல்லாக மேகமூட்டமாக இருக்குதுங்க லேசாக தூரல் போடுது தூரல் இப்போ நின்றுருக்குது அதுதான் வீடியோ எடுக்க முடியுதுங்க சூப்பராக இருக்குது பாருங்க மாம்பழம்லாம் எடுத்தாச்சுங்க மரத்தையெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் ஃபுல் மலைங்க மழை போட்டு அடித்து நிரம்புது அதனால் எடுக்க முடியல நாளைக்கு போய் இந்த பழத்தை அப்படியே கண்டினியூவாக உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறங்க மழை வாருங்க எல்லாம் மேகமூட்டம் மூடி நிற்கிதுங்க தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாம் மழையாக தட்டுது இப்போ தான் நின்றுருக்குதுங்க ரோடெல்லாமே தண்ணியா இருக்குது பாருங்க ஃபுல்லாக அப்படியே சங்கரனை கார் ஓட்டிட்டு இருக்கிறாரு அப்படியே மா இத பின்னாடி எடுத்தாச்சுங்க ஃபுல்லாக போயிட்டு நாளைக்கு மாம்பழ வெரைட்டி எல்லாம் வீடியோ போடுறேன் அது கூட அட்டாச் பண்ணி இந்த வீடியோ கூட அட்டாச் பண்ணி அப்படியே போடுறேங்க செம்மையாக இருக்குது கிளைமேட்டு அருமையான சூழ்நிலைங்க என்று அப்படிங்கிற இந்த சீன் எல்லாம்ங்க இந்த கேமராவில் வந்து அடங்காதுங்க என்னோட குருநாதருங்க எனக்கு டிரைவிங் விலை கூட்டு ஹெவி லைசன்ஸ் எடுத்தது இவர்னால தான் ஆனால் அவர் ஹெவி லைசன்ஸ் எல்லாம் எடுக்கவே இல்லைங்க ஆனால் எல்லா வண்டியுமே ஓட்டுவாருங்க இதெல்லாம் செம்மன் பூமிங்க இதையெல்லாம் என்ன பண்ணலாம்னு தான் பாட்டு வந்துருக்குறேன் எல்லாமே மாற்றங்களை நிகழ்த்த வேண்டும் இல்லைங்க அந்த மழை வாருங்க எப்படி இருக்குது அந்த மழைதை இவங்க சொத்து இதெல்லாம் சொல்லித்தரோன்னு நாளைக்கெல்லாம் வருவாங்க எல்லாரும் இயற்கையிடம் சரணாகதியாயே ஆக வேண்டும் இதுதான் தங்கம் மண்ணுத்தான் தாங்க்கா வேறு என்ன தாங்க்கா அனைவருக்கும் வணக்கம் நம்ம நேற்று தேனி போய் ரெண்டு வகையான மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம்ங்க அது ரெண்டுமே வந்து இந்த பனானா வெரைட்டி மாதிரி அந்த பனானா மேங்கோன்னு சொல்லி போடுறாங்க இல்லைங்க தாய்லாந்து வெரைட்டி அதே மாதிரி நம்ம நாட்டு மாம்பழம் இதே நம்ம ஊர்லேயே விளையக்கூடிய அந்த பனானா மேங்கோ மாதிரி இது ஒரு வெரைட்டி இது ஒரு வெரைட்டிங்க இது வந்து மஞ்சளாக இருக்குது இது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது நேற்று போகும்போது கிளைமேட்டு செம்மையாக இருந்ததுங்க அதை வீடியோ எடுத்துருக்குறேன் அது இது கூட அப்படியே போடுற பார்த்துக்குங்க அது வந்து நீங்களும் இல்லைங்க அப்படி ஒரு சூழல் வந்து நேற்று அருமையாக அமைஞ்சது அதை அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்க அதையும் போடுற பாருங்க இந்த ரெண்டுமே வந்து தேனியிலேருந்து வாங்கிட்டு வந்ததுங்க இந்த மாம்பழத்துக்கு பேர் கோணை அப்படின்னாங்க இதுக்கு பேர் வந்து கிளிமூக்கு அப்படிங்கிறாங்க அப்புறம் க அது கிளிமூக்குன்னு வேறு ஒன்று இருக்குது இந்த மாம்பழத்துக்கு கோணைன்னு வச்சுருக்குறாங்க அவங்க ஆனால் நான் வந்து என்ன பேர் வைக்கலன்னா இது பனானா ஒன் இது பனானா டூனு வச்சிடலான்ட்டுருக்கிறேன் இந்த ரெண்டு வெரைட்டிங்க ஒன்று வந்து இப்படி ஒல்லியாக இருக்குது இன்னொன்று வந்து இப்படி இருக்குதுங்க இது வந்து இப்படி மூக்கு வந்த மாதிரி இருக்குது பாருங்க இது வந்து வேறு மாதிரி இருக்குது பாருங்க அது ரெண்டுமே செமையான டேஸ்ட்டான வெரைட்டி இந்த கன்று போடலான்ட்டு தான் வாங்கிட்டு வந்துருக்குறேனுங்க இந்த நார்த் இந்தியன் மா மாம்பழம் வெரைட்டி இருக்குது இல்லைங்க இந்த தசேரி அந்த மாதிரி அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி காய் தான் அதே மாதிரி நம்ம சூப்பரான வெரைட்டிகள்லாம் இருக்குது அதுக்கு தான் இதெல்லாம் உருண்டை மாங்காயும் ஓட்டிருந்தால் அப்போ இந்த மாதிரி நீளமான மாங்காயும் இருக்கணும் நம்மளுக்கு நம்ம தோப்பில் அதுக்காகத்தான் நேற்று போய் எடுத்துகிட்டு வந்ததுங்க அப்புறம் வந்தவங்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுத்தேன் அருமையாக இருக்குது நாங்கள் இப்போ அறுத்தும் உங்களுக்கு காட்ட போகிறோங்க அதுக்கு போகிறோம் பாருங்க இது வந்து இப்படி மஞ்சள் கலரில் இருக்குது இந்த சுற்றி மஞ்சள் விதக்கிட்ட ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குது இல்லைங்க வாங்க கோப்பி நீங்களும் உள்ளே வந்து உட்கார் வாங்க இது வந்து இந்த மஞ்சள் நீங்கள் வாங்க சாப்பிடல வாங்க இந்த பக்கம் புளிக்குது இல்லைங்களா இனிப்பு லேஸ் புளிப்பு அது புளிப்பே இருக்காது நம்ம கிளிமூக்கு மாம்பழத்தில் எப்படிங்க லேசாக அதாவது வந்து ஒரு டூ பர்சன்ட் புளிப்பு நைன்ட்டி எயிட்டி பர்சன்ட்டு இனிப்புங்க லேசாக புளிக்குது ம் புளிப்பே இனிப்பு இது அடுத்ததாக இருக்கலாமுங்க இது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும் பாருங்கள் உள்ளே இது எப்படிங்க ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்க இதை நல்லா எடுங்க சங்கர்னா இது வந்து மஞ்சள் பனானா இது வந்து ஆரஞ்சு பனானா இது வந்து எல்லோ பனானா ஆரஞ்சு பனானா இது வந்து டேஸ்ட்டு மரண மாதம் இருக்குங்க ஏனுங்க ரெண்டையுமே ம் அது இதுலையே தெரியுது வருங்க இது மஞ்சள் கலர் இது ஆரஞ்சு கலர் இது வந்து எல்லோ இது வந்து ஆரஞ்சு ரெண்டுமே சூப்பரான வெரைட்டிங்க இதைத்தான் போய் நே தேனியில் வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்க இது வந்து சுத்தமாகவே புளிப்பு இல்லை அதுனா புளிப்புனாலும் புளிப்பு இல்லைங்க லேசாக ஒரு புளிப்பு இது வந்து சர்க்கரையாட்டாகவே இருக்குது அன்னபூர்ணா மைசூர் பாவாடைய அடையார் ஆனந்த பவன் அடையார் ஆனந்த பவன் மைசூர் பாக் மாதிரி இருக்குதுங்களாம் அது இந்த மணம் சுவை எல்லாமே டாப்புங்க இப்போ இந்த மாதிரி நாட்டு மாங்காயும் நம்ம ஊரில் இருக்குதுங்க இந்த மரத்தெல்லாம் வீடியோ எடுத்து போடலான்னு பார்த்து நேற்று மழை போட்டு பெஞ்சிட்டே இருந்ததுங்களா அப்புறம் போய் பொறிச்சு வச்சிருந்தாங்க தூக்கி போட்டு ஒடியான்ட்டோம் கெட்டியாக இருக்குது நாளைக்கு ஒன்றா வருமுங்க நம்மளுக்கு மனோரஞ்சி தான் வேற ஒரு அஞ்சாறு வெரைட்டி வாங்கி ஆட்டோவில் போய் எடுத்துட்டு வரோம் நாளைக்கு வாங்கி வச்சுட்டு வந்துருக்குறேன் போட்டே இருக்கலாங்க இருக்குது லேசாக புளிப்பு இருக்குதுங்க இதில் வந்து புளிப்பு புளிப்பும் மில்லை நாறு மில்லை இந்த நாடத்துலேயும் வந்து கொட்டைக்கிட்ட நார் இருக்குது தோல் கட்டு நார் இருக்கு ஆமாங்க இது தோல் தான் பயணம் அருமையாக இருந்ததுங்க இந்த மாதிரி புதுசு புதுசாக கிடைச்சிட்டே இருந்தா பயணம் அருமையாக இருந்துட்டே இருக்கு இல்லை நம்ம சர்க்கரை குழம்பன்னு ஒரு மாவேங்காய் வெரைட்டி ஓட்டு வச்சிருக்கிறோமில்லங்க அது இதே மாதிரி நீலக்காயி தான் நீலக்காய் லைட்டாக நாரோட புளிப்பே இல்லாத இனிப்பாகவே இருக்குங்க அது இப்போ நாற்று இருக்குது வந்த இடத்துக்குல இதெல்லாம் ஒன்று ஒரு மா ஒரு மாதம் ஆகுங்க வந்து சேரறக்கு வீடியோ போட்டோன்னே டக்குன்னு செடி வேணும்னு கேட்டுறாதீங்க இசை தொடக்காமல் என்ன பண்ணுறதுங்க வீட்டுக்கு தெரிஞ்சா வெட்டி இருவாங்க அதாவது கீழே சிந்தி போச்சுங்க இப்போ தான் விட்ருக்குறாங்க எல்லாம் கீழே எடுத்து வச்சுட்டு நம்ம மறுபடியும் சிந்தி வச்சிருந்தோம்னா அவ்வளோதான் அதனால் இந்த நம்ம துண்டு வேட்டி ஓடுறதோ அதுக்கு தானுங்க பல பயன்பாட்டுக்காக எதுக்கு வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்க இது ரெண்டுமே அருமையான மாம்பழ வெரைட்டி வேறு எங்கேயாவது உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி வெரைட்டி இருந்தால் சொல்லுங்கள் வாங்கி போடுவோம் நீங்களும் முளைக்கி போடுங்க நிறையா வெரைட்டி அடுத்த தலைமுறை தாய்லாந்துக்காக இருந்தால் பணானா பணானான்னா அறுத்து போடுறேன் அதே நாமளும் வாயை பழந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி மாம்பழ வெரைட்டி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியே சொல்லி வச்சு பிடிச்சுனுங்க ஏன்னா நம்ம ஊர்லேயும் இது வாருங்க வாழைக்காய் இதுவாருங்க வாழைக்காயாட்டத்தானே இருக்குது ஏனுங்கண்ணா வாழைப்பழம் வாழைப்பழமாட்டாத்தான் இருக்குது இதுவும் வாழைப்பழம் வாழைப்பழமாட்டாத்தான் இருக்குது இது கொஞ்சம் சின்ன வாழைப்பழம் மாட்டம் இருக்குது இது பெரிய வாழைப்பழம் மாட்டம் இருக்குதுங்க இது வந்து மஞ்சள் இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியை படைத்து தள்ளிட்டு போயிட்டே இருப்போம் அதான் நம்மளுக்கு என்ன தெரியுங்க அல்போன்சா பங்கனப்பள்ளி இம்மாம்பசந்த அந்த செந்தூரா அப்புறம் ஒன்றுமே ஒன்றும் தெரியாதுங்க மாம்பழம்னு இவ்வளோதான் இருக்குது அது கிடக்குதுக்கு நாலாயிரம் வெரைட்டி போகிறதுக்குள்ளே ஒரு ஆயிரம் வெரைட்டி மாம்பழத்தை உருவாக்கி கொடு உருவாக்கி அடுத்த தலைமுறை கொடுத்துட்டு போவமுங்க வகை வகையாக சாப்பிட்டுங்க உன்னையவே அது என்ன போர் அடிக்க முடில அதனால இந்த மாம்பழ வெரைட்டி ரெண்டுமே பருந்து சாப்பிட்டு காட்டினா சூப்பரான வெரைட்டி இன்னொரு மாதம் கன்று கிடைக்கிறதுக்கு உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் இருந்தால் தகவல் கொடுங்க எடுத்து போட்டுவிடுவோம் நன்றி வணக்கம்